Hello friends, welcome back to our channel Cook's Diary. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு பாரம்பரியமான உணவு. அது என்னன்னா சந்தவை. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சந்தவை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் அரிசியை ஊற வச்சுக்கலாம். இன்னைக்கு 7 பேர்த்துக்கு செய்யறதுனால நான் வந்து இந்த டம்ளர்ல 6 டம்ளர் அரிசியை வந்து கழுவி நல்லா ஊற வச்சுக்கிறேன். 5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறணும். ஊறிட்ட பிறகு கிரைண்டரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் சந்தவைக்கான சைட் டிஷ் அப்புறம் அதில் என்னென்ன வெரைட்டிஸ்லாம் செய்யலாம்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போகும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அரிசி எடுத்த டம்ளர்லேயே 1 டம்ளர் துருவின தேங்காய் எடுத்துக்கலாம். 6 டம்ளர் அரிசிக்கே 1 டம்ளர் தேங்காய் போதும். நீங்கள் கம்மியாக செஞ்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா நைஸாக அரைச்சிருச்சு. இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்க அரிசி எல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு வந்து ரொம்ப தண்ணியாட்டம் இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கணும். இப்போ இதை வந்து இட்லி பாத்திரத்தில் ஊற்றி இட்லியை வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா மூடி வச்சுக்கலாம். இட்லி வந்து ஆறக்கூடாது. ஆறிடுச்சுன்னா சந்தவை நெருக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும். இப்போ நம்ம சந்தவை நெருக்க ஆரம்பிச்சிடலாம். சந்தவை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்க மாவுலையும் இட்லி செஞ்சு சந்தவை நெரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு என்னென்ன சைடிஷ்லாம் வைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தேங்காய் பாகு. அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. எள்ளு ஆடுறதுக்குள்ளே மிக்ஸி ஜாரில் 1 கப் தேங்காய், அது கூட 3 ஏலக்காய், கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாகு எந்த பாத்திரத்தில் செய்கிறோமோ அதே பாத்திரத்தில் அரைச்சி வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் தேங்காய் எடுத்தோமோ அதே கப்லேயே 1 கப் குண்டு வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா லிக்விடாக இருக்குது. இதை வந்து அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கும் போது இன்னும் கொஞ்சம் திக்காகும். இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாகும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க எல்லாம் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட தேங்காய் பாகு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது தேங்காய் பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். அது கூட 6லேருந்து 7 ஏலக்காய் சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம். ஒரு டைம் நல்லா அரைச்ச பிறகு அது கூட தேவையான அளவு சக்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து வெள்ளை சக்கரை சேர்த்திக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான நாட்டு சக்கரை கூட சேர்த்திக்கோங்க. இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு வடியை வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கலாம். வடித்த பிறகு திரும்ப இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட தேங்காய் பாலும் நல்லா டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ சைடிஷஸ்லாம் வச்சு காமிச்சிருக்கேன். இது கூட பஞ்சாமிர்தம் இல்லைன்னா தேங்காய் சட்னியும் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ இதில் என்னென்ன வெரைட்டிஸ்லாம் செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தக்காளியை வச்சு எப்படி செய்யறதுன்னு காமிச்சிருக்கேன். ஒரு பேனில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு அது கூட 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுந்து பருப்பு சேர்த்து நல்லா சகக்க விட்டுக்கலாம். கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு நல்லா செவந்தாச்சு. இப்போ இது கூட 1 கப் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூட 2-3 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிட்ட பிறகு 1 கப் தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி நல்லா வணங்கிருச்சு. தக்காளி எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்லேயே 3 கப் சந்தவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். செகண்ட் வந்து லெமன் வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொறிய விட்டுடலாம். அது கூட 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு சேர்த்து நல்லா செவக்க விட்டுடலாம். கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு நல்லா செவந்தாச்சு. இப்போ 1 கப் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிட்ட பிறகு 4-5 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிட்டு பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 3 கப் சந்தவை சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் லெமன் எடுத்து அதில் இருக்க ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேர்டாக வெஜிடபிள் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொறிய விட்டுடலாம். கடுகு பொறிஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா சமந்த பிறகு 1 கப் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வணங்கிட்ட பிறகு 1 கப் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வணங்கிருச்சு. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் கரம் மசால், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்த பிறகு 1 கப் கேரட், 1 கப் பீன்ஸ், அது கூட உங்களுக்கு வேறு ஏதாச்சும் காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். 1 டைம் நல்லா கலந்த பிறகு தேவையான அளவு தண்ணி சேர்த்து காயை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 2 கப் சந்தவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க.
இப்போ நம்மளோட வெரைட்டிஸும் ரெடி ஆயிடுச்சு. சுவையின் மனம் வீடெங்கும் பரவட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.